நமது அன்னை மரியாவின் அன்பான வாழ்க்கை துணை மற்றும் இறைமகன் இயேசுவின் வளர்ப்பு தந்தை புனித யோசேப்பு நம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஒரு முன்மாதிரியான தந்தையாவார். புனித யோசேப்பு தன் உறக்கத்தின் போதுதான் கடவுளின் சித்தம் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. புனித யோசேப்பை பற்றி திருவிவிலியத்தில் நாம் பார்க்கும்போது தேவ தூதர் கடவுளின் விருப்பத்தை அவருடைய கனவுகளில் வெளிப்படுத்துகிறார். புனித யோசேப்பு தன் கனவில் கண்ட நான்கு விஷயங்கள்: மரியாவை தனது மனைவியாக ஏற்று குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டது, குழந்தையை காப்பாற்ற எகிப்துக்கு தப்பிச் செல்வது, குழந்தை மற்றும் தாயுடன் எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு திரும்புவது மற்றும் கலிலேயாவுக்கு திரும்பி நாசரேத்தில் வாழ்வது. இந்த இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையுடன் அதை நிறைவேற்றிய நீதிமானே நமது புனித யோசேப்பு. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த ஆண்டை புனித யோசேப்பின் ஆண்டாக அறிவித்துள்ளார். நமது திருத்தந்தை அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் தனது பிலிப்பைன்ஸ் பயணத்தின் போது தனது உரையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் ஒரு தூங்கும் புனித யோசேப்பின் சிலை இருப்பதாகவும் அந்த சிலைக்கு அடியில் திருத்தந்தை தனக்கு சிக்கல் சிரமம் ஏற்பட்ட போது தான் ஒரு குறிப்பை எழுதி வைப்பதாகவும், இந்த பிரச்சனைகளுக்காக புனித யோசேப்பே ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு படுக்கச் செல்வதும் வழக்கமாம். ஏனெனில் புனித யோசேப்பு தூங்கும் போது கூட கடவுளின் திரு அவையை கவனித்து வருகிறார். எனவே தூங்கும் புனித யோசேப்பை மறந்து விடாதே. இயேசு புனித யோசேப்பின் பாதுகாப்போடு உறங்கினார் என்று அறைக்கூவல் விடுக்கிறார் நமது திருத்தந்தை. நமது புனிதர் யோசேப்பு கத்தோலிக்க திருச்சபையின் பாதுகாவலர், குடும்பங்களின் பாதுகாவலர், தொழிலாளர்களின் பாதுகாவலர், கர்ப்பிணி பெண்களின் பாதுகாவலர், துறவியரின் பாதுகாவலர், பயணிகளின் பாதுகாவலர், பொறியாளர்கள் மற்றும் தச்சர்களின் பாதுகாவலர், குடும்ப தந்தையர்களின் பாதுகாவலர், ஆன்மாக்களின் பாதுகாவலர். புனித யோசேப்பின் திருநாளினை கொண்டாடும் இந்த நன்னாளில் நாமும் அவரது பரிந்துரை வேண்டுவோம். எங்கள் அன்பு புனித யோசேப்பே, எங்கள் பாதுகாவலரே, எங்கள் ஆறுதலானவரே, திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்தது போல எங்கள் குடும்பங்களையும் எங்களின் திரு அவையையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப பாதுகாத்தருள்வீராக. ஆமீன்.